அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சினிநிலா. வெல்கம் பேக் டு சினிமா தண்டோரா. இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். சரி, வாங்க கண்டென்ட் குள்ள போலாம். ஏஐ எல்லாத்துலயும் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எந்த ஃபீல்ட எடுத்தாலும் ஏஐ அப்படிங்கிற பெயர் தான் அடிபடுது. மருத்துவம், கல்வி, அறிவியல் ஆரம்பிச்சு கலைத்துறை வரைக்கும் இதோட பங்களிப்பை பார்க்க முடியுது. இந்த டெக்னாலஜி எங்க மனிதனை ரீப்ளேஸ் பண்ணிடுமோன்னு பயம் ஒரு பக்கம் எல்லாருக்கும் இருந்தாலும், இதுல என்னதான் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் மக்கள் மத்தியில இருக்கதான் செய்யுது. இந்த டெக்னாலஜி பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும், படிக்கணுங்கிற ஆர்வம் மக்கள் கிட்ட அதிகரிக்கிறத பார்க்க முடியுது. துப்பாக்கியை தொலைத்து விட்டு நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் கூட ரீசெண்டா ஏஐ பத்தி ஒரு கோர்ஸ் படிக்க ஃபாரின் போயிருக்காருன்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அது பணக்காரர்களின் விளையாட்டு கருவியாக மட்டுமே இருந்தது, இன்று இங்க வந்துருச்சு. இதே மாதிரி நிறைய பேரு இந்த டெக்னிக்கை எப்படி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஏஐல இருந்தும் அதன் தாக்கத்துல இருந்தும் வெளிவந்து அதை நாம சரியான முறையில பயன்படுத்தினா அது நமக்கு பல விதத்துல யூஸ் ஆகுறதோட ஒரு யூஸ்ஃபுல்லான டூலாவும் இருக்கும். அதுவும் குறிப்பா திரைத்துறையில ஸ்டோரி டெல்லிங்ல தொடங்கி ப்ரொடக்ஷன் வரைக்கும் எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். இதுதான் ஒரு டம்பட்டி, இது ஒரு அழகான வில்லேஜ், பட் திஸ் வில்லேஜ் இஸ் ஃபேமஸ் ஃபார் சிக்கன்ஸ். இதை பயன்படுத்துறவங்க இதை சரியா ஹேண்டில் பண்ணா இது ஒரு சிறந்த கருவி. இது நானே செஞ்ச கை துப்பாக்கி. ஏஐ நிறைய இடத்துல பயன்படுத்த முடிஞ்சாலும் அதை அதிக அளவுல பயன்படுத்துறது நல்லது கிடையாதுன்னு பிலிம் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ரீசெண்டா வாய்ஸ் கூட ஏஐ மூலமா ரீக்ரியேட் பண்றத பார்க்க முடியுது. ஆனா இது எங்க தொடங்குச்சு தெரியுமா? 1961ல ஐபிஎம் 1794 கம்ப்யூட்டர் டெய்சி பெல் அப்படிங்கிற சாங்க பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இதுதான் ஃபர்ஸ்டா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ண மியூசிக். தென் பிரேக் ஃப்ரீ சாங்க டாரன் சதன் அப்படிங்கிறவங்க ஆம்பையர் மியூசிக்ங்கிற ஏ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கம்போஸ் பண்ணிருப்பாங்க. அன்சைன் மெலோடிங்கிற எல்விஸ் பர்ஸ்லியோட சாங்க இவரோட வாய்ஸ் யூஸ் பண்ணி ஏஐ மூலமா ரீஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. இவரை கிங் ஆஃப் ராக் அண்ட் ரோல் அப்படின்னு அழைப்பாங்க. அதுக்கப்புறமா மியூசிக் இண்டஸ்ட்ரியில ஆர்டிஸ்ட் ஃபேஸ் பண்ற மென்டல் இஷ்யூவை பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண த லாஸ்ட் டேப்ஸ் ஆஃப் தி 27 கிளப்ன்ற ஆல்பத்தை கிரியேட் பண்றாங்க. இதுல 27 வயசுல மென்டல் இஷ்யூனால இறந்த ஆர்டிஸ்டோட வாய்ஸை ஏஐ மூலமா ஜென்ரேட் பண்ணி இந்த ஆல்பத்துக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஆல்பம்ல ட்ரவுண்ட் இன் தி சன்ங்கிற சாங்க்கு கர்ட் கொபைனோட ஏஐ வெர்ஷனை யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ட்ரெண்டை இப்ப நம்ம ஊர்லயும் பரவலா பார்க்க முடியுது. இப்ப வந்த வேட்டையன் மூவியோட மனசுல ஆயோ பாட்டுல கூட மலேசியா வாசுதேவன் வாய்ஸ் ஏஐ மூலமா ரீக்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிருப்பாங்க. கோட் படத்துல பவதானி வாய்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி லால் சலாம் படத்துல சிங்கர் பாம்பா பாக்கியா ஷாகுல் ஹமீத் வாய்ஸை ஏஆர் ரஹ்மான் யூஸ் பண்ணியிருப்பாரு. இது மாதிரி பல லெஜெண்டரி சிங்கர்ஸ், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா முகேஷ், குமார் சானு, கிஷோர் குமார், லதா மங்கேஷ்கர்னு இப்படி பலரோட வாய்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏஐனால நல்லது தானே நடந்திருக்கு. இதனால மறைந்த ஃபேவரட் சிங்கர்ஸோட வாய்ஸை மறுபடியும் கேட்க முடியுது இல்லைன்னு ஒரு சில பேர் சொன்னாலும், இதை இன்னொரு சைட்ல சிங்கர்ஸை ஏஐ ரீப்ளேஸ் பண்ற சைனா பாக்குறதுனால க்வெஸ்சன் ரைஸ் ஆக தான் செய்யுது. இவள உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. ஹாலிவுட்ல ஏற்கனவே ஏஐ குறித்த விவாதம் எழத் தொடங்கிடுச்சு. Mark my words, AI is far more dangerous. நம்ம ஊர்ல ஏஐ பத்தி இப்போதான் தீவிரமான பேச்சும் விவாதமும் எழத் தொடங்கியிருக்கு. அதுலயும் குறிப்பா நடிகைகள் ராஷ்மிகா, ஆலியா பட்டோட டீப்ஃபேக் வீடியோக்கள் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். இதை யூஸ் பண்ணி நிறைய பேரை ட்ரோல் பண்ணிருக்காங்க. ட்ரோலுக்கு ஆளானவங்கன்னு பார்த்தா நரேந்திர மோடி,
ராகுல் காந்தி, சச்சின் டெண்டுல்கர், ஷாருக் கான், ரஜினிகாந்த், விராட் கோலி, ஐஸ்வர்யா ராய், சல்மான் கான், கங்கனா ரானட், இப்படி ஒரு பெரிய லிஸ்டே போகும். நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அனில் கபூர், அஜித் சிங் போன்ற பிரபலங்கள் கோர்ட் வரைக்கும் போய் அவங்க பர்சனாலிட்டியா ப்ரொடெக்ட் பண்ண லீகல் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. என்னதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜியா இருந்தாலும் இதை தவறான முறையில சிலர் பயன்படுத்த தான் செய்யறாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மேக்கிங் ப்ராசஸ எஃபெக்டிவ் ஆகினாலும் அதனால அதிக இம்பாக்டையோ ஒரிஜினாலிட்டியோ ஏற்படுத்த முடியலன்னு பிலிம் மேக்கர்ஸ் ஃபீல் பண்றாங்க. என்னதான் இந்த டெக்னிக் காம்ப்ளிகேட்டட் ஒர்க்க ஈஸி ஆகினாலும் இதனால ஹியூமன் எமோஷன்ஸ கிராப் பண்ண முடியலனும் எஃபெக்டிவா இல்லைன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏஐ எவ்வளவு எவால்வ் ஆனாலும் எஃபிஷியண்டா பெர்ஃபார்ம் பண்ணாலும் இத ஹியூமன்ஸோட த்ரெட்டா தான் பார்க்க முடியுதே தவிர எந்த விதத்திலையும் நண்பனா பார்க்க முடியல. ஏஐ ஆற்றல் மிக்கதா இருந்தாலும் இதனால நிறைய ஆபத்து நிகழ வாய்ப்பு இருக்கு. அதை மைண்ட்ல வச்சு செயல்படுவது ரொம்ப நல்லது. எந்த ஒரு டெக்னாலஜியும் நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுலதான் கெட்டதும் நல்லதும் இருக்கு. மனிதன் ஏஐ கட்டுப்படுத்தலாம், ஆனா ஏஐ மனிதனை கட்டுப்படுத்தக்கூடாது.